வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில காவல்துறை தலைவர்கள், டிஜிபி, ஐஜிக்கள் பங்கேற்கும் மாநாடு ஜெய்ப்பூரில் நாளை தொடங்குகிறது. 3 நாள் நடைபெறும் இம்மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களின் சகோதரி ஒய் எஸ் ஷர்மிளா அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். அடுத்த 3 மணி நேரத்தில் செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், அரியலூர், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் ஆகிய 8 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அருகே வேப்பிலான்குளத்தில் புதிய நூலக கட்டடம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. குறு சிறு தொழில்துறை சார்பில் தென்னை நார் கொள்கை 2024 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார். தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டு போட்டி வருகின்ற 6 தேதி நடைபெற உள்ளதையொட்டி போட்டியில் கலந்து கொள்ளும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு இன்று ஆன்லைன் மூலம் டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் தோல் விடுதிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார். கிளாம்பாக்கத்தில் ரயில் நிலையம் அமைப்பதற்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் வரலாறு காணாத அளவிற்கு பக்தர்கள் கூட்டம் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் நிறைவிழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்பதற்காக அழைப்பு விடுப்பதற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று டெல்லி சென்றுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் வருகின்ற ஜனவரி 9 தேதியன்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்கள் புயல் பாதித்த மாவட்டங்களாக அறிவித்து அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. போக்குவரத்துத் துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் சுமார் 900 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் இன்று நீலகிரி மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பால் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களை பிளாஸ்டிக் கவரில் விற்க தடையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொங்கல் ரொக்கத்தொகை குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுப்பார் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்தவர்களில் தகுதியானவர்களுக்கு இந்த மாதமே உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 47 சென்னை புத்தக காட்சியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். அதிமுக ஐடி பிரிவினருடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை நடத்தினார். செந்தில் பாலாஜி அவர்களின் மனு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி அவர்களின் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. மேலும் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை வருகின்ற ஜனவரி 8 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு ஆகியவற்றை வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கணவரிடம் இருந்து பிரிந்து வாழும் அரசு பெண் ஊழியர்கள் குடும்ப ஓய்வூதியம் பெற கணவருக்கு பதிலாக தங்களது குழந்தையின் பெயரை பரிந்துரைக்கலாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை, மைசூர் இடையிலான வந்தே பாரத் வாராந்திர சிறப்பு ரயில் இன்று முதல் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு IAS அதிகாரியை நியமிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 1 சவரன் 46,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 78 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.